ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி நம்ம ரைஸ் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சூப்பரான டெசர்ட், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேனில் ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ மெல்ட் ஆகிட்ட அப்புறம் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் வந்து ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே வந்து ஊற வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நெய்யில் ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு கப்பு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரா மில்க் தான், பாயில் பண்ணாத ரா மில்க். சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாலாட ஃபார்ம் ஆச்சுன்னா அதை பிரித்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரைஸும் குக் ஆகிடும் நல்லா. இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மில்கில் வந்து கரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க். வீட்டில் எப்படி கண்டன்ஸ் மில்க் பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மள சூப்பரான ரைஸ் கீர், கஸ்டர்ட் ரைஸ் கீர் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.